அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இருபத்தி ஆறு பத்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு மற்றும் இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்குரிய நடப்பு நிகழ்வுகள் பார்க்கலாம் தினமணி மற்றும் இந்து தமிழ் செய்தித்தாளர்கள் வந்த நடப்பு நிகழ்வுகள் பார்க்கலாம் பதினெட்டு எம்எல்ஏக்கள் தகுதி நீக்கம் செல்லும் மூன்றாவது நீதிபதி எம் சத்யநாராயணன் தீர்ப்பு ஸோ பதினெட்டு எம்எல்ஏக்களை வந்து கடந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினேழு செப்டம்பர் பதினெட்டாம் தேதி வந்து நீக்கி உத்தரவிட்டாங்க ஸோ என்ன காரணத்துக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்வர் பழனிச்சாமிக்கு எதிராக வந்து டிடிவி தினகரன் ஆதரவு எம்எல்ஏக்கள் ஒரு பதினெட்டு பேர் ஆளுநர்கிட்ட கடிதம் கொடுத்தாங்க ஸோ இந்த காரணத்துக்காக சட்டப்பேரவைத் தலைவர் பா தனபால் வந்து கடந்த ஆண்டு தகுதி நீக்கம் பண்ணாங்க இந்த பதினெட்டு எம்எல்ஏக்களை ஸோ இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த தகுதி நீக்கத்தை செல்லாது அப்படின்னு சொல்லி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தாங்க ஸோ அந்த வழக்கில் தீர்ப்பு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பதினெட்டு எம்எல்ஏக்களும் தகுதி நீக்கம் செல்லும் அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க ஸோ ஆவணங்களை பரிசீலித்து பேரவைத் தலைவர் வந்து முடிவு எடுத்துள்ளார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஷார்ஜாவில் வரும் முப்பத்தி ஓராம் தேதி தொடங்கும் உலக புத்தக திருவிழாவில் தென்னிந்திய புத்தக விற்பனையாளர்கள் பதிப்பாளர்கள் சங்கம் முதல் முறையாக பங்கேற்கிறது ஸோ ஷார்ஜாவில் வர முப்பத்தி ஒன்றாம் தேதி தொடங்கி நவம்பர் பத்தாம் தேதி வரை வந்து உலக புத்தக திருவிழா வந்து நடக்குது அதில் பபாசி அதாவது தென்னிந்திய புத்தக விற்பனையாளர்கள் பதிப்பாளர்கள் சங்கம் பபாசி வந்து முதல் முறையாக பங்கேற்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க தின பொது அறிவு அப்படிங்கிற ஒரு டாபிக் வரும் பொது அறிவில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் எட்டு புள்ளி ரெண்டு சதவீதம் பழங்குடியினர் உள்ளனர் கோலமி மரியா துர்வா கோரகா கோயா கொண்டி கொடகு குருக் குவி குய் ஆகியவை பழங்குடி இன முக்கிய மொழிகளாகும் ஒடிஷா அசாம் ஜார்க்கண்ட் மேற்கு வங்கம் திரிபுரா சந்தாலி என்ற பழங்குடி இன மொழி பேசுகின்றன ஸோ ஒடிஷா அஸ்ஸாம் ஜார்க்கண்ட் மேற்குவங்கம் திரிபுரா இந்த மாநிலங்கள்ல சந்தாலி அப்படிங்கிற ஒரு பழங்குடி இன மொழி பேசுகின்றனர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க உலக பிரசித்தி பெற்ற திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் வரும் நவம்பர் ஒன்றாம் தேதி முதல் பிளாஸ்டிக் பொருட்கள் கவர்களை பயன்படுத்த முழுமையாக தடை விதிக்கப்பட்டுள்ளது ஸோ திருப்பதியில வந்து பிளாஸ்டிக் பயன்படுத்த தடை விதிச்சிருக்கிறாங்க நவம்பர் ஒன்றாம் தேதியிலிருந்து இது வந்து அமலுக்கு வருகிறது சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளில் ஓய்வு பெறுவதாக மேற்கிந்திய தீவுகள் அணியின் ஆல்ரவுண்டரான டுவைன் பிராவோ தெரிவித்துள்ளார் ஸோ சர்வதேச கிரிக்கெட் போட்டியிலிருந்து ஓய்வு பெறுவதாக வெஸ்ட் இண்டீஸ் அணியின் வீரர் பிராவோ வந்து தெரிவித்திருக்கிறாரு எரிசக் எரிசக்தி ஒழுங்குமுறை ஆணையத்தின் தலைவராக அமெரிக்க வாழ் இந்தியரான வழக்குரைஞர் நீல் சாட்டர்ஜியை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நியமித்தார் ஸோ இந்த அமெரிக்க வாழ் இந்தியர் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு கொஸ்டின் வந்துச்சு அப்படின்னா நல்லா மெமரைஸ் வச்சுக்கோங்க கண்டிப்பாக கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ எரிசக்தி ஒழுங்குமுறை ஆணையத்தோட அதாவது எஃப்இஆர்சி இதோட தலைவராக அமெரிக்க வாழ் இந்தியரான நீல் சாட்டர்ஜியை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வந்து நியமிச்சிருக்கிறாங்க எத்தியோப்பியாவின் முதல் பெண் அதிபராக முன்னாள் தூதரக அதிகாரி சாலே ஒர்க்ஷிப்டே தேர்வு செய்யப்பட்டுள்ளார் இதுவரை அதிபராக இருந்த முலாடு டெஸ்கோம் பதவி விலகியதை அடுத்து சாலே ஒர்க்கை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வியாழக்கிழமை ஒரு மனதாக தேர்ந்தெடுத்தனர் ஸோ இதுக்கு முன்னால் யார் இருந்தாங்க அப்படின்னா எத்தியோ எத்தியோப்பியாவோட அதிபராக யார் இருந்தாங்க அப்படின்னா முலாடு டெஸ்கோம் அப்படிங்கிறவங்க இருந்தாங்க இவங்க வந்து பதவி விலகிட்டாங்க ஸோ அடுத்த எத்தியோப்பாவோடய அதிப அதிபராக சாலே டே அப்படிங்கிறவங்கள தேர்ந்தெடுக்காங்க இவங்க தான் முதல் பெண் அதிபர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதாவது எத்தியோப்பியாவோட முதல் பெண் அதிபர் அண்மையில் இரு விண்வெளி வீரர்களை ஏற்றி சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்துக்கு சென்றபோது ரஷ்யாவின் சோயுஸ் டூ ராக்கெட் என்ஜினில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக அந்த திட்டம் கைவிடப்பட்ட நிலையில் அதே வகை ராக்கெட்டை பயன்படுத்தி இராணுவ செயற்கைக்கோள் ஒன்றை விண்வெளியில் வியாழக்கிழமை செலுத்தியதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது ஸோ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்துக்கு இரண்டு விண்வெளிகளை ஏற்றுக்கிட்டு ஒரு ராக்கெட் வந்து புறப்பட்டுச்சு அந்த ராக்கெட்டில் வந்து பழுது ஏற்பட்டுச்சு ஓகேங்களா அந்த பழுது ஏற்பட்ட காரணத்துக்காக அந்த திட்டம் வந்து கைவிடப்பட்டது ஸோ அதே ராக்கெட் அதாவது டூ அப்படிங்கிற அதே ராக்கெட்டை வச்சு ஒரு இராணுவ செயற்கைகளை வந்து அனுப்பியிருக்கிறதா ரஷ்யா வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க இலங்கை பிரதமராக மஹிந்த ராஜபக்சே நேற்று இரவு பதவியேற்றுக் கொண்டார் அவருக்கு அதிபர் சிறிசேனா பதவி பிரமாணம் செய்து வைத்தார் ஸோ என்ன காரணத்துக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ பிரதமராக யார் இருக்காங்க அப்படின்னா ரணில் விக்ரம்சிங்கே அப்படிங்கிறவங்க வந்து இதுக்கு முன்னால் வந்து இருந்தாங்க ஸோ அவரை பதவி நீக்கிட்டு தான் இந்த மஹிந்த ராஜபக்சே அப்படிங்கிறவங்கள பிரதமரா பதவி பிரமாணம் செஞ்சுருக்காரு அதிபர் சிறிசேனா ஸோ இந்த மகிந்த ராஜபக்சே வந்து கடந்த ரெண்டாயிரத்தி நாலு முதல் ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு வரை பார்த்தீங்கன்னா இலங்கை இலங்கையோட பிரதமராக இருந்தார் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி ஐந்துலேருந்து ரெண்டாயிரத்து பதினைந்து வரை ஒரு பத்து வருடம் வந்து பார்த்திங்கன்னா அந்த நாட்டோட அதிபராக ரெண்டு முறை வந்து பதிவச்சிருக்கிறார் ஸோ இவரோட காலத்தில் தான் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இலங்கை உள்நாட்டு போர் வந்து முடிவுக்கு வந்தது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க மேலும் பார்த்திங்கன்னா இலங்கை அரசமைப்பு சாசனத்தின்படி ஒருவர் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு முறை மட்டுமே அதிபராக பதவி வைக்க முடியும் ஆனால் இவர் வந்து இந்த சட்டத்தை வந்து திருத்தெளிகிறார் யார் மகிந்த ராஜபக்சே அவரோட அவரோட காலகட்டத்தில் திருத்தெழுகிறாரு அதாவது இரண்டு முறைக்கு மேலே வந்து பதவி வகிக்கலாம் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை வந்து திருத்தெழுகிறாரு ஸோ அந்த காரணத்தின்படி ரெண்டாயிரத்து பதினஞ்சில் நடந்த தேர்தலில் மூன்றாவது முறையாக அதிபர் பதவிக்கு வந்து போட்டிடுறாரு ஆனால் அந்த அதிபர் தேர்தலில் வந்து அவர் வந்து தோல்வி விற்றார் ஸோ அந்த அதிபர்தலில் வெற்றி பெற்றவர் தான் சிறிசேனா அதிபர் சிறிசேனா ஓகேங்களா அதில் அவர் வந்து அதிபராக பதவி வச்சுட்டாரு ஸோ பிரதமராக யார் அப்போ வந்து பதவி வச்சாங்க அப்படின்னா ரணில் விக்ரமசிங்கே அப்படிங்கிற வந்து பிரதமராக பதிவச்சுனாரு ஸோ ஒரு சில காரணத்துக்காக காரணங்களுக்காக இந்த ரணில் விக்ரமசிங்கை வந்து பதவி நீக்கம் பண்ணிட்டார் பிரதமர் பதவியிலேருந்து பதவி நீக்கம் பண்ணிட்டாரு ஸோ அடுத்த பிரதமராக யாரை நியமிச்சிருக்கிறார் அப்படின்னு மகிந்த ராஜபக்ஷே அப்படிங்கிறவங்களும் நியமிச்சிருக்காங்க ஸோ இவர் வந்து நவம்பர் ஐந்தாம் தேதி நாடாளுமன்றத்தில் தன்னோட பெரும்பான்மை நிரூபிக்கணும் ஸோ அவர் தன்னோட பெரும்பான்மையை நிரூபிச்சா மட்டும்தான் அவர் வந்து அடுத்து பிரதமராக வந்து பதவி வைப்பார் ஸோ பொது அறிவு அப்படிங்கிற ஒரு டாபிக் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சென்னை பல்கலைக்கழக துணைவேந்தராக இருந்த எஸ் ஆர் ரங்கநாதன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டில் இப்பல்கலைக்கழகத்தில் நாட்டிலேயே முதல் முறையாக நூலக அறிவியல் துறையை தொடங்கினார் இவரது முயற்சியால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் பொது நூலக சட்டம் தமிழகத்தில் நிறைவேற்றப்பட்டது ஸோ சென்னை பல்கலைக்கழக துணைவேந்தராக எஸ் ஆர் ரங்கநாதன் அப்படிங்கிறவங்க இருந்தாங்க இவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் அந்த பல்கலைக்கழகத்தில் நாட்டிலேயே முதல் முறையாக நூலக அறிவியல் துறையை வந்து தொடங்கியிருக்கிறாரு ஸோ இவரோட முயற்சியால தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் பொது நூலக சட்டம் வந்து தமிழகத்தில் நிறைவே நிறைவேற்றப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க வருவாய்த்துறை சார்பில் விவசாயிகளுக்கு உதவும் இ அடங்கல் திட்டம் மற்றும் பேரிடர் மேலாண்மைக்கான டிஎன் ஸ்மார்ட் இணையதளம் கைபேசி செயலி பயன்பாட்டை முதல்வர் கே பழனிசாமி நேற்று தொடங்கி வைத்தார் ஸோ பிரத்யேக செயலி டிஎன் ஸ்மார்ட் அப்படிங்கிற ஒரு கைபேசி செயலை வந்து தொடங்கி வச்சிருக்கிறாங்க இ அடங்கல் திட்டமும் தொடங்கி வச்சிருக்கிறாங்க தங்கள் நிலத்தின் பயிர் விவரங்களை விவசாயிகளை பதிவு செய்வதற்காக இந்த இ அடங்கல் டிஎன் ஸ்மார்ட் எல்லாம் அறிமுகம் பண்ணியிருக்கிறாங்க சீனா வாரத்துக்கு இரண்டு கோடி உருவாக்குவதாக யூபிஎஸ் வங்கி மற்றும் பிடபிள்யூசி ஆடிட்டர்கள் இணைந்து வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் உலக கோடீஸ்வர்களின் சொத்து மதிப்பு வரலாற்று உச்சத்தை எட்டியுள்ளதாகவும் இந்த அறிக்கை கூறுகிறது ஸோ உலக கோடீஸ்வரர்களின் சொத்து அறிக்கை வந்து வெளியிட்டிருக்கிறாங்க இதில் வந்து கோடீஸ்வரர்கள் வளர்ச்சியில் முதலிடத்தில் எந்த நாடு இருக்குது அப்படின்னா சீனா இருக்குது வாரத்துக்கு இரண்டு கோடீசுவர்கள் வந்து உருவாக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க உத்தரப்பிரதேச தலைநகர் லக்னோவில் மத்திய அரசு சார்பிலான வேளாண் கண்காட்சி நேற்று தொடங்கியது ஸோ உத்தரப்பிரதேச தலைவர் லக்னோவில் வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசு சார்பிலான வேளாண் கண்காட்சி வந்து நேற்று தொடங்கியது இதில் பிரதமர் நரேந்திர மோடி வந்து தொடங்கி வச்சு என்ன பேசியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேளாண் துறை வளர்ச்சிக்கு நவீன தொழில்நுட்பங்கள் அவசியம் அப்படின்னு சொல்லி சொல்லி பேசியிருக்காங்க துறையில் அளப்பரியா பங்களிப்பை அளிப்ப அளித்ததற்காக விஞ்ஞானி எம் எஸ் சுவாமிநாதனுக்கு உணவு மற்றும் விவசாயத்துக்கான கவுன்சிலின் உலக விவசாய விருது தில்லியில் விளங்க வெள்ளிக்கிழமை வழங்கப்பட்டது ஸோ இந்திய உணவு வேளாண் மையம் சார்பில் பார்த்தீங்கன்னா புதுதில்லியில் வெள்ளிக்கிழமை நடைபெற்ற விழாவில் உணவு மற்றும் வேளாண் துறையுக்கான இந்திய குழுவின் முதல் உலக அளவிலான வேளாண் விருதை விஞ்ஞானி எம் எஸ் சுவாமிநாதனுக்கு வழங்கியிருக்கிறாங்க யார் வழங்கியிருக்காங்க அப்படின்னா குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் வெண்கலம் வென்றார் இந்திய வீராங்கனை பூஜா தாண்டா ஸோ உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் வெண்கலம் வென்றிருக்காங்க இந்திய வீராங்கனை பூஜா தாண்டா அப்படிங்கிறவங்க ஸோ இந்த உலக மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டி வந்து எங்கே நடக்குது அப்படின்னா புடா பெஸ்ட் அப்படிங்கிற ஒரு நகரத்தில் வந்து நடக்குது ஸோ அதில் வெண்கலம் வென்றிருக்காங்க பூஜா தாண்டா ஸோ இதோட இன்றைய நடப்புணர்வு முடிஞ்சு நாளை மீண்டும் சந்திக்கலாம்